வந்து ஒரு 200 மில்லி தயிர் எடுத்துக்கங்க. மிக்ஸி ஜார் ஜீரகம் போட்டுக்கலாம். இத ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா மகேஸ்வரி லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சூப்பரான ரெசிபி தாங்க. என்னென்னா இந்த சம்மருக்கே சமைச்சில்லுன்னு சூப்பராக இருக்கும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மோர் குழம்பு தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு தான் இப்போது நானே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மோர் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 200 மில்லி தயிர் எடுத்துருக்கேங்க, மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இதை அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி கொஞ்சம் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்க கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அரைச்சாச்சு. நல்லா தண்ணி ஊற்றி, ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அரைச்சிருக்குங்க. உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சாச்சு. இனி தாளிச்சி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூனு எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சீரகம் போட்டுக்கலாம். ரெண்டும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், இஞ்சி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் புண்ணீரமாக ஆகட்டும். ரொம்ப ஈஸி தாங்க மோர் குழம்பு, சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். அதுவும் இந்த சம்மருக்கு மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டா உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். முதலே மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா கரிஞ்சிரும், அதுக்காக தான் லாஸ்ட்டாக போட சொன்னேன். இதை போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தயிர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மோரை அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோர் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து கொதி வரக்கூடாது, நுரக்கட்டி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டணும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு சூடாயிடுச்சு, ரொம்ப சூடானால் தெரிஞ்சு போயிடுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மோர் குழம்பு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மோர் குழம்பு வந்து சும்மாவும் குடிக்கலாங்க. அப்படி இல்லைனா சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.